வணக்கம் எல்லாத்துக்கும். டிஎன்ஜேஎஃப்யூல இருந்து செகண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னா, டு பி ஹானஸ்ட் 2 weeks ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய லீவ் ஆல்சோ வந்துருச்சு. வீக்கெண்ட்லையும் நம்ம பார்த்துருப்போம், ஆல்ரெடி நிறைய வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ இருக்குது, எம்பிசி அப்டேட்டும் இருக்குது. அதனால எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு செகண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது கால் ஃபார் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி எம்பிசி ரிசர்வேஷன்லாம் அப்டேட் பண்ணவங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஆல்டர்னேட்டிவும் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதும் அவங்க கொடுப்பாங்க. இது வரைக்கும் அட்மிஷன் போட்ட மாணவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னும் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, அறிக்கை மட்டும் விட்டுருந்தாங்க. ஸோ அதையுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, கிளாரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு செகண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. வெயிட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் செகண்ட் கவுன்சிலிங் போவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வெயிட் லிஸ்ட்டும் போவாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு செகண்ட் கவுன்சிலிங்க்கு இந்த வெயிட் லிஸ்ட்ல ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு கோர்ஸுக்கு அந்த கம்யூனிட்டி வைஸ் ஒரு 5 பேர் தான் இருக்காங்கன்னா, 6வது, 7வது, 8வது அப்படிங்கும்போது உங்களுக்கு அடுத்த ப்ரையாரிட்டியில செகண்ட் கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு அதுக்கு அப்புறம் இருக்கிற கட் ஆஃப் ரேஞ்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா கூப்பிடுவாங்க. ஒன்லி வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் மட்டுமே வச்சு செகண்ட் கவுன்சிலிங் எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற கட் ஆஃப் ரேஞ்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையுமே கூப்பிடுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கட் ஆஃப் இருக்கிறவங்க இந்த பிஎஃப்எஸ்சின்னு பார்க்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு கேஸ்டுக்கு ஒரு கேட்டகரிக்கு 180 வரைக்கும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 180 அப்புறம் 179, 178 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை எந்த அளவுக்கு சீட் வேக்கன்ட் இருக்கோ அந்த அளவுக்கு ரேஞ்சுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீட்டுக்கு 5 பேர் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிற கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீட்டுக்கு இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸை மட்டுமே செகண்ட் கவுன்சிலிங்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. அதுக்கு கீழே இருக்கிற கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கிறவங்களும் இருப்பீங்க இல்லையா, அதில் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸையுமே செகண்ட் கவுன்சிலிங்க்கு கண்டிப்பாக கால் ஃபார் பண்ணுவாங்க. செகண்ட் கவுன்சிலிங் இருக்கும். பிஜிக்குமே இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்தியன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கும் போது இந்தியன் கோட்டாக்கும் உங்களுக்கு 28/11/2021 வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும், அப்ளிகேஷன் அப்படிங்கிறது போட்டு முடிச்சிடணும். நீங்கள் போஸ்ட் பண்ண தேவை கிடையாது, நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதுக்கு அப்புறம் டிஎன்ஜேஎஃப்யூவில் எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது வரைக்கும் யூஜி அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங், அதுக்கப்புறம் வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸோட அந்த லிஸ்ட்டை மட்டும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அப்டேட்டும் டிஎன்ஜேஎஃப்யூவில் இருந்து வரல. டெய்லியுமே நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். இந்த வீக்கில் இருந்து கூட நீங்கள் வந்துட்டு டெய்லியும் காலையிலே ஆகட்டும் இல்லை அப்படின்னா ஈவினிங் ஆகட்டும், ஒரு 1 hour கூ ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணிட்டு மட்டும் போங்க. மற்றபடி வந்துட்டு நோ வரி, கண்டிப்பாக வந்துட்டு வெப்சைட்டில் தான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும், TNJFU-வோட அஃபிஷியல் வெப்சைட்டில். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.